ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் வீனஸ் கிச்சன் ஸ்மார்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீனஸ் கிச்சன் ஸ்மார்ட். நான் செய்ய போகிறது பூரி, சப்பாத்தி, தோசைக்கெல்லாம் சைட் டிஷ் வந்து உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சு காமிக்க போகிறாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். 5 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி வந்து திருவி எடுத்துருக்காங்க இந்த சைஸ் எடுத்து, கொத்தமல்லி தேவையான அளவு 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள், 4 பச்சை மிளகாய், கருவேப்பிலை தேவையான அளவு, 5 பெரிய வெங்காயம், இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி எடுத்துருக்காங்க. இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. கடலை எண்ணெய் சேர்த்துற எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ கடுகு ஆட் பண்ணிடலாம். இப்போ கடலைப்பருப்பு ஆட் பண்ணிடுறேங்க. லைட்டாக செவப்படும் கடலைப்பருப்பு. இஞ்சி சேர்த்துடுறேங்க. பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடுறேங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாங்க. வெங்காயம் ரொம்ப உடங்கக்கூடாதுங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போடுங்க. இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துடலாங்க. உருளைக்கிழங்கு சேர்த்துடலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ தண்ணி சேர்த்துடலாங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு. உப்பு எல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கிங்க. தண்ணி கொஞ்சம் சுண்டிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுரு கடலை மாவை நான் வந்து தண்ணி போட்டு கடைச்சி எடுத்துருக்கேங்க. சேர்த்துடலாங்க அதை. நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. ரெடி ஆயிடுச்சுங்க உருளைக்கிழங்கு மசாலா. நல்லா இந்த மசாலா வந்து திக்காக வரதுக்காக தான் நம்ம கடலை மாவு ஆட் பண்ணுறோங்க. கொத்தமல்லியை சேர்த்தாச்சுங்க. சுவையான உருளைக்கிழங்கு மசால் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை இதே மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.